ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதக் ஹைடெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நம்ம பிசி லேப்டாப்ஸில் யூஸ் பண்ணுற கிராஃபிக்ஸ் கார்டோட மெமரி எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுக்காக தான். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறதுனால பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங்ஸ்க்கு வந்து நிறையா கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட மெமரி எவ்வளோ அப்படிங்கிறது வந்து நம்மளால் பலருக்கும் தெரியறதில்லை. ஸோ அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை செஞ்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ரைட் சைடில் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் செட்டிங்ஸ் வரும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஐக்கானில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்துட்டு அட்வான்ஸ் டிஸ்பிளே செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்பிளே அடாப்டர் ப்ராப்பர்ட்டிஸ்னு வரும். ஸோ ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணோடனே இங்கே நமக்கு நம்ம லேப்டாப்போட பிசியோட எவ்வளவு கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதுதான் டோட்டல் அவைலபிள் கிராஃபிக்ஸ் மெமரி. இது வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுற பிசியோட கிராஃபிக்ஸ் மெமரி. ஸோ இது இருக்கிறனால நம்ம எவ்வளவு கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வாங்குகிற லேப்டாப் பிசியில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎம்டி இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஏஎம்டி. ஸோ வெறும் ஸ்டிக்கரை மட்டும் வச்சு நம்ம எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம போய் பார்த்தோம்னா நம்ம கிராஃபிக்ஸ் கார்டோட ஆக்சுவல் மெமரி எவ்வளோ அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு மது இப்போ நம்ம லேப்டாப்பில் எவ்வளோ ரேம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அது ஜஸ்ட் சிம்பிள் தான். ஜஸ்ட் மைக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இன்ஸ்டால்டு மெமரி ரேம் 8 GB. ஸோ இப்படி தான் வந்து ரேமோட மெமரி அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டோட மெமரி பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.